வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு டெக்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். புலிகுண்டு ராக் மவுண்டேன். இது வந்து ஒரு ட்வின் ராக் ஃபார்மேஷன். ஒரு ராக்கை வந்து சிவனாகவும் ஒரு ராக்கை வந்து பார்வதியாகவும் இங்கே இருக்க மக்கள் வந்து கும்பிட்றாங்க. இந்த புலிகுண்டு ராக் மவுண்டன் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ், வேலூர்லேருந்து ஒரு 70, சித்தூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் அண்டு திருப்பதியிலேருந்து 50 கிலோமீட்டர்ஸ். இது வந்து ஆந்திராவில் இருக்குது. இதை பற்றி ஆக்சுவலி இது வந்து ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். பட் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாமல் தான் வந்து இந்த இடத்துக்கு போனோம். ஸோ நான் என்னோடய டீம்மேட்ஸ், ப்ராஜெக்ட் டீம்மேட்ஸ் வந்து அரவிந்த் அண்டு பிரஃபுல், மூணு பேர் வந்து பைக்கில் போனோம். பைக்கில் போகிறது கொஞ்சம் டயரிங்காக தான் இருந்துச்சு. 150 கிலோமீட்டர்ஸ் அது. ஸ்டார்டிங்கில் ஏறுறதுக்கு ஏதோ ஒரு மலைக்கோயிலில் ஏறுற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நிலவே படியில் அமைச்சிருந்தாங்க. இந்த அதாவது நம்ம படி ஸ்டார்ட் ஆகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு 350 ஃபீட் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ரோடு போட்டுட்ருக்காங்க. நல்லாவே இருக்க ரோடு, காரோ பைக்கோ ஈஸியாக வந்துடலாம். ஆக்சுவலி பேசிக் கிட்டே வந்துடும், கொஞ்சம் தூரம் நடந்தாவே படி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மலை வந்து ஒரு 350 ஃபீட்டு அண்டு அந்த பேஸ்க்கு ரீச் ஆகிறது வந்து ஒரு 350 ஃபீட். டோட்டலாக வந்து இது ஒரு 700 ஃபீட் தான் இருக்கும். ஸோ படியில் ஏறும்போது வந்து பக்கத்தில் வந்து சப்போர்ட்க்கு கம்பிலாம் வச்சுருக்காங்க. பட் எதுவும் வந்து ஸ்ட்ராங்கான கம்பி மாதிரி தெரில. நம்மளுக்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுத்துக்காக தான் அந்த கம்பிலாம் இருக்க மாதிரி தெரியுது. இந்த இடம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடம். இது ஆக்சுவலி அந்த பாறைக்கு நடுவில் ஏற்பட்ட பிளவில் நம்ம நடந்து போகிற மாதிரி வந்து அமைச்சிருக்காங்க. ஒரு ஆள் நடக்கிற ஹைட் இல்லை, சில இடத்துல வந்து குனிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அதில் பார்த்தாலும் ஆக்சுவலி கரணம் தப்பினாலும் மரணம்ன்றது கண்டிப்பாக நிஜம். இங்கே இந்த இடத்துல தான் இப்போ நம்ம நடந்துட்டுருக்கோம். ஸோ அந்த பிளவு தெரியுது இல்லையா, ஸோ அதில் தான் நடந்துட்டுருக்கோம். ஸோ இந்த தடுப்பு கம்பியை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை அது, ஆக்சுவலி தொட்டாலே வந்து ஆடுது. பட் நம்மளுக்கு இந்த தடுப்பு கம்பி இருக்கிறதால தான் வந்து நிஜமாகவே இந்த இடத்துல நடக்கிறதுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்குது. ஸோ இந்த மலை இருக்க இடத்துல வந்து பக்கத்தில் எதுவுமே கடைங்கள்லாம் எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் எதனா அட்லீஸ்ட் வந்து ஒரு வாட்டர் பாட்டிலோடு வச்சுட்டு ஏறுறது நல்லது. அண்ட் கூட எதனா ஸ்நாக்ஸ் இருந்தாலும் ஓகே தான். ஃப்ளாட்டான ரீஜன் முடிஞ்சு இந்த சுழல் படிக்கட்டு வந்து இங்கே ஸ்டார்ட் ஆச்சு. சுழல் படிக்கட்டு கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு, பார்த்து நிதானமாக தான் ஏறணும். இங்கே இந்த சுழல் படிக்கட்டு முடிஞ்ச இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு முடிவில்லாத படி, அதாவது ஸ்டேர்கேஸ் டு ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அது மாதிரி வந்து கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் படி இருக்கிறது மட்டும்தான் தெரிஞ்சது. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இங்கே ஏறுறதுக்கு. கம்பி இருக்கிறதால பிடிச்சிட்டு ஈஸியாகவே ஏறலாம் இங்கே. ஸோ இரும்பு படிக்கட்டு முடிஞ்சவுடனே கல் படிக்கட்டு ஆரம்பித்தது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாறையோட பிளவுகள், கிரிவிஸ், அது நடுவில் தான் வந்து நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இந்த இடம் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஆள் நடக்கிற அளவுக்கு தான் வந்து இடம் இருந்துச்சு. பட் அவ்வளவு கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இல்லை, ஏன்னா வந்து வெளிச்சம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே நடக்க முடிஞ்சது. எங்கள் மூணு பேருக்குமே இது வந்து ஃபஸ்ட் டைம் அண்டு இது மாதிரி இருக்கும்னு வந்து நாங்கள் எதிர்பார்த்து இங்கே வரல. ஸோ ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்துச்சு. அண்டு இதே மாதிரி தான் வந்து இன்னும் கொஞ்சம் தூரமும் ஏறிட்டே போனால் இருக்கும்னு நினச்சிட்டு தான் போனோம். பட் இதுக்கப்புறம் இருக்க ஒரு 5 மினிட்ஸ், அதாவது இந்த படிக்கட்டு பார்க்குறீங்க இல்லையா, அதுக்கு மேலே ஏறும்போது ரெண்டு பக்கமும் வந்து ஒட்டி இருக்கும் அந்த கற்கள். அது அந்த பிளவு நடுவில் நம்ம நடப்போம், பட் சுத்தமாக சூரிய வெளிச்சமே இருக்காது. அண்டு நம்ம டார்ச் லைட், அதாவது அந்த நம்மளோட செல்ஃபோன் டார்ச் லைட் ஆன் பண்ணால் வந்து வெவ்வாட்கள்லாம் வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அதையும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படியே ஒவ்வொரு அடியாக எடுத்து எடுத்து வச்சு போகிற அந்த 5 மினிட்ஸ் தான் ஆக்சுவலி இதோட வந்து ஹைலைட்னே சொல்லலாம். இந்த புலிகுண்டு ராக் மவுண்டனில் லைட் அட் தி எண்ட் ஆஃப் த டனல்னு சொல்லுவாங்க. ஸோ லைட்டாக அந்த சூரிய ஒளி தெரிய ஆரம்பித்தோடனே தான் அந்த அட்ரலின் ரஷ்ஷே வந்து கம்மியாச்சு. அந்த அனுபவத்தை வந்து வார்த்தையால் வந்து சொல்லி விவரிக்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் மேலே வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். பட் இங்கே படியிலலாம் கொஞ்சம் காலை பார்த்து தான் வைக்கணும், நீங்கள் இங்கே பார்க்கும்போதே தெரியும். அண்டு அரவிந்தும் பிரஃபுல்லும் வந்து மேலே ஏறி வந்துட்டுருக்காங்க. அவங்க கொஞ்சம் ரெண்டு பேருமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்தாங்க. அண்ட் இங்கேருந்து வியூஸ் பார்க்க வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சுற்றிலும் வந்து கிராமம், குட்டி குட்டி மலை தூர தூரமாக தெரிஞ்சது.
இந்த பக்கம் ஒரு வழி போகுது, கொகைக்கு போயிட்டு வருது, போயிட்டு வந்துடும். போகிற வழியில் ஒரு அழகான துணை தாமரை செடிகளோடு நம்மளோட த்ரில்லிங் பயணம் வந்து ஒன்றும் முடியல. ஏன்னா வந்து ஒன்றும் படிக்கட்டு வந்து போயிட்டே தான் இருந்துச்சு. அண்டு தடுப்புகள்லாம் வந்து இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து இங்கே மேலே ஏற வேண்டியதாக இருந்துச்சு. இந்த மலைக்கு கீழே, அதாவது அடிவாரத்தில் வந்து ஒரு ஃபேமஸ் டெம்பிள் இருக்குது. அது வந்து புலிகுண்டேஸ்வரா, புலி தெலுங்கில் வந்து புலிகுண்டேஸ்வரடு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து இந்த பொங்கல் சங்கராந்தி டைமில் வந்து விசேஷமாக பூஜைகள்லாம் நடக்கும், திருவிழா நடக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த படிக்கட்டு, இந்த இரும்பு படிக்கட்டு, கற்படிக்கட்டு இதெல்லாம் இருக்கும்போதே இவ்வளோ கஷ்டப்பட்டு, ஐ மீன் த்ரில்லிங் அனுபவமாக இருந்துச்சு. இதெல்லாம் இல்லாதப்ப மக்கள் எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சி இந்த படிக்கட்டெல்லாம் எப்படி உருவாக்குனாங்க, எப்போ உருவாக்குனாங்க? ஆக்சுவலி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து இந்த படிக்கட்டே இங்கே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போல்லாம் எப்படி வந்தாங்க அப்படின்றதே வந்து என்னால் இமேஜின் பண்ணியே பார்க்க முடியல. ஸோ நம்ம மேலே வந்துட்டோம், மேலே வந்தாலும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து பாறைக்கு நடுவில் இருக்க பிளவுகள்லாம் நிறையவே இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு சாமிக்குமே வந்து தனித்தனி பிரகாரம் இருந்துச்சு. ஸோ ஐயப்பன், விநாயகர், முருகன், சிவன், ஐ மீன் சிவன் தான் இங்கே மெயின். ஸோ எல்லா பிரகாரத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய மண்டபம் வந்து கட்டுறதுக்காக வந்து சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா பில்லர்ஸ் தெரிஞ்சது. அந்த பில்லர்ஸ்லேருந்து கம்பி மட்டும்தான் நீட்டு இருந்துச்சு. ஒரு இன்கம்ப்ளீட்டாக தான் அது இருக்குது. அது கட்டுவாங்களா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியல. ப்ளஸ் வந்து இந்த ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து இந்த இடத்த வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக டெவலப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் அவங்களோட டூரிசம் ஆஃபீஸ் கூட ஒன்று வந்து கீழே அடிவாரத்தில் இருக்குது. ஸோ நாம் இப்போ இருக்கிறது வந்து சிவன் மலை. இங்கேருந்து பக்கத்தில் பார்வதி மலை வந்து நல்லா அழகாக தெரிஞ்சது. சிவன் மலைக்கும் பார்வதி மலைக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பாலம் இருக்குது. அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அந்த இரும்பு பாலத்தில் நின்று கீழே பார்த்தோம்னா அதல பாதாளம் அப்படியே தெரியும். இந்த பாலத்து மேலே நம்பிக்கை வச்சா மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து கடந்து பார்வதி மலையை அடைய முடியும். மொத்தமாக ஏறுறதுக்கு வந்து ஒரு 1/2 hour தான் ஆகும். பட் 1/2 hour தான் இருந்தாலுமே வந்து இந்த 1/2 hourமே வந்து ஒரு த்ரில்லிங் அனுபவம் தான். மேலே வந்து ஒரு 1/2 hour to 1 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மொத்தமாகவே வந்து ஒரு 2 hours வந்து நீங்கள் இந்த ட்ரிப்பையே முடிச்சிடலாம். ஐ மீன் மேலே ஏறி இறங்குறத சொல்கிறேன். ஸோ சிவன் மலையை ஏறி முடிச்சுட்டு பார்வதி மலைக்கு போகலாம் அப்படின்னு வந்து இறங்கி நடந்தோம். இந்த இரும்பு பாலம் பார்வதி மலையில் எதனா இருக்குமா அப்படின்னு வந்து உள்ளே போக ட்ரை பண்ணோம். பட் வந்து உள்ளே நல்லா குனிஞ்சு ஆக்சுவலி ரொம்பவே வந்து தவழ்ந்துட்டு தான் போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அதுக்கு மேலே போக முடியல. ஸோ அதனால் வந்து திரும்பி வந்துட்டோம். அண்ட் அங்கேருந்து எடுத்த சிவன் மலையோட வியூ பாயிண்ட் தான் இது. நாங்கள் ரிட்டர்ன் வந்த பாதை பார்த்திங்கன்னா இன்னொரு வந்து த்ரில்லிங்கான அனுபவம். ஏன்னா வந்து ஒரு வேறு ஒரு வழி இறங்குற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த வழியை சூஸ் பண்ணோம். அந்த வழி பார்த்திங்கன்னா கூட வந்தவங்க சொன்னாங்க அந்த பக்கம் வழியே இல்லை, அண்ட் வந்து யாருமே அந்த பக்கம் போக மாட்டாங்க அப்படின்னு. பட் இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் ட்ரை பண்ணோம். அது வந்து பழைய ரூட் ஆக்சுவலி, முன்னாடி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து ரொம்பவே வந்து டேமேஜ் ஆகிருக்கு அந்த இரும்பு ஏணிகள்லாம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து பார்த்து தான் வந்து காலை வச்சு இறங்கி வந்தோம். ஸோ இந்த ஏணிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சிவன் மலைக்கும் இது பார்வதி மலைக்கும் நடுவில் அமைச்சிருக்காங்க. இதை யாரும் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த பாத்தை சூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து இறங்கி தான் வரணும். அண்ட் கீழே வந்துட்ட பிறக்கும் பார்த்தீங்கன்னா வந்து செடி கொடிகள்லாம் ரொம்ப மூடிட்டு இருந்துச்சு. அது வழியாக ஒத்தடி பாதையை கண்டுபிடிச்சி வர மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் 3 பேருமே இந்த 150 கிலோமீட்டர் பைக் ரைடு வந்து ஒத்த தான் ஃபீல் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துக்கு மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ சூன்.